ஆன் பண்ணிட்டேன். ராயபுரம், ராயபுரம் தான்டா. கார் ஏன், காருக்கு வச்சாலும் பைக் வச்சாலும் ஒண்ணுதான். லெட்ஸ் கோவா. ஹே ஸ்குவாட், ஸோ நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம்? ராயபுரத்தில் டோரா பூஜை பார்க்க போகிறோமா? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ராயபுரம் போகிறோம். அங்கே வந்து பிரியாணி வந்து நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். ஸோ அந்த பிரியாணி ட்ரை பண்ணுறதுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து கரெக்டாக 29 கிலோமீட்டரு. ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட்டில் மேடாகத்துலேருந்து இங்கே வந்திருக்கோம். இப்போது இந்த பொண்ணு வந்து எக்ஸாம் எழுதியிருந்தா, ஸோ அவளை கூப்பிட்றதுக்காக வந்திருந்தோம். மேடாகத்துலேருந்து இங்கேயே 20 கிலோமீட்ரு. இப்போ இங்கேருந்து ராயபுரம் வந்து ஒரு 30 கிலோமீட்ரு, 29 கிலோமீட்டர் நினைக்கிறேன். ஸோ போகிறதுக்கு எப்படியும் ஒரு மணி நேரம் ஆகும். அண்ட் இதுதான் வந்து இப்போது நான் கோப்ரோவில் பண்ணுற ஃபஸ்ட்டு விலாகு. ஸோ இந்த கோப்ரோ செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கியிருந்தேன். அண்டு இதில் வாரண்ட்டியும் இல்லை, வாரண்ட்டி முடிஞ்சிருச்சு. எவ்வளோ நாள் வரும்னு எனக்கு தெரியல. ஸோ வாரண்ட்டி இல்லாமல் வாங்குறது வந்து சேஃப் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. பட் புதுசு வந்து 35,000 ரூபாய் கிட்டே வந்தது. நாங்கள் இது 17,000 ரூபாய்க்கு தான் வாங்கினோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருந்தோம். எதுக்குன்னா கோப்ரோ செகண்ட் ஹேண்டில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2 ஷாப் பார்த்து வச்சுருந்தோம். ஒரு ஷாப்பு வந்துட்டு வாரண்ட்டி இல்லாமல் புது கேமராவே தரேன்னு சொல்லியிருந்தாங்க. பட்டு 31 சொன்னாங்க. ஸோ 31 கொடுத்து வாரண்ட்டி இல்லாமல் புது கேமரா வாங்குறதுக்கு நான் மேலே 2,000 ரூபாய் தான். ஸோ அது போட்டு நான் புதுசே இங்கே வாரண்ட்டியோடே வாங்கிடலாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையை விட்டுட்டேன். அண்டு இன்னொரு கடையில் வந்து செகண்ட் ஹேண்ட் கேமரா தான், புதுசு கிடையாது. ஆனால் வந்து 1 இயர் வாரண்ட்டி இருக்குன்னு சொன்னாங்க. பட்டு அங்கே ஸ்டாக் இல்லை. நான் இப்போது 2 நாளைக்கு முன்னாடி வரைக்குமே கேட்டிருந்தேன், ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து நாங்கள் ஓஎல்எக்ஸில் பார்த்து கிட்டே வாங்கிட்டோம். டேய் பிரவீனே, ஒழுங்காக மேப் பார்க்கலாம், இறக்கி விட்டு போயிடுவேன் நடந்து வந்துட்டு. இங்கே எங்கடா லிஃப்ட் இருக்கு? இங்கே லிஃப்டே இல்லைடா. என்ன பண்றதா? லெஃப்ட் அடைச்சு வச்சிருக்காங்கல்ல இந்த கூகுள் மேப்ப. நம்மளாலே இப்படிதான் அவர் என்ன அவர் இன்னைக்கு வலிச்சுட்டு போறாரு. ஒரு பாட்டுக்கு மேப்பு நாங்கள் பார்க்குறோம். ஐயோ இன்னும் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. ஸோ எம்டி வந்து ஒரு நல்ல பைக்னே சொல்லலாம். பட் இதில் வந்து ஒரு சேஞ்சு கொடுக்குறேன்னு ஒரு காமெடியான சேஞ்ச் ஒன்று கொடுத்துருக்கானுங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக எல்லா பைக்லேயும் மேலே தான் இண்டிகேட்டர் வரும், கீழே வந்துட்டு இது வரும், ஹார்ன் அடிக்கிறது வரும். இந்த பைக்கில் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறேன்னு சொல்லி மேலே ஹார்னும் கீழே இண்டிகேட்டரும் கொடுத்து வச்சுருக்கானுங்க. நல்லா காணுமா? அதனால் வந்து நான் இண்டிகேட்டர் போடுறேன்னு சொல்லிட்டு இது எப்படி ப்ரெஸ் பண்ணிட்டே இருப்பேன், ஆர்ன் அடிக்கிறேன் சொல்லி இதை பிடிச்சி அமைக்கிட்டு இருப்பேன். இப்போ ஓரளவுக்கு பழகிடுச்சு. ஸ்டார்டிங்லாம் ரொம்ப எனக்கு எரிச்சலாக இருக்கும். சில டைம்லாம் இண்டிகேட்டர் டக்குன்னு போடலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது போட முடியாது. சடனாக வராது, குறுக்க மாட்டாங்கன்னா ஆர்ன் அடிக்க மாட்டேன், இண்டிகேட்டர் பிடிச்சி அமைச்சிட்டு இருப்பேன். ஸோ அந்தமாதிரி நிறைய பிரச்சனையாக இருக்கும். இப்போது ஓரளவுக்கு பழகிடுச்சு இந்த பைக்கு. இது ஆக்சுவலாக என்னோடய பைக்காக இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே பழகிருப்பேன். ஏன்னா நான் ரெகுலராக ஓட்டியிருப்பேன். இது வந்து இவன் பைக்கு, இவன் எப்பயாச்சும் தான் எடுத்துகிட்டு வருவான். ஒரு மாதத்துக்கே 4 வாட்டி அந்த டைம் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வருவான். ஸோ பழகிறதுக்கே கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்தது. ஒரு பிரியாணி சாப்பிட்றதுக்கு 30 கிலோமீட்டர் கிளம்பி போகிறோம். நாங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்றது மேட்ரு இல்லை, நாங்கள் அந்த கடையில் சாப்பிட்ணும் அதுதான் மேட்ரு. ஆமாம், எல்லா கடையிலையும் சாப்பிட்ணும். ஒரே கடையில் டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தால் எப்படி, நல்லா இருக்காது. டேஸ்ட் பண்ணும் எல்லா கடையிலையும் டேஸ்ட். ஆ அப்புறம் எதுக்கு எல்லா கடையும் திறந்து வச்சுருக்காங்க? 2 மணிக்கெலாம் அந்த கடையை மூட்டுருவாங்களாம். இப்போ போகிறதுக்குள்ளே பிரியாணி காலி ஆகிடும் பேர். ஏன் உருட்டு வேண்டாம் அந்த பொண்ணை வச்சுட்டு. பாரு, நானே 30ல தான்டா வரேன், 10ல 7ல உருவான்டா பைக்கை வச்சுட்டு. பாறேன், இதுதான் இந்த கப்புள்ஸ் ஆகிறவனுங்களை கூட்டிகிட்டு வரக்கூடாது. எப்போ இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் ரோடு காலியாக இருக்குது. இந்தமாரி ரோடு காலியாக இருந்துச்சுன்னா எவ்வளோ தூரம் ஓட்டினாலும் ஒன்றுமே தெரியாது. டிராஃபிக் ஆன்சர் கடுப்பாக இருக்கும். அண்ணல் வேற அடிக்கும். ஆ சொல்லி வாய முடியல, அத்த டிராஃபிக்கா.
ஆ போறாங்க சிக்னல்ல நிக்காம நீ போப்பா இது எங்கயோ அடி வாங்க போதானா எல்லாரையும் திட்டிட்டு இருக்குது எங்க குண்டா வாங்க போகுதுன்னு தெரியல ஆனா வெயிட்டா எங்க குண்டா வாங்க போகுது என்ன பார்க்கமோ நீ போ சொல்ற நான் போயிட்டு இருக்கிறேன் ஷார்ட்ஸ் தான் ஷார்ட்ஸ் இல்லைனா ரீல்ஸ் பார்க்குறேன்ல இன்ஸ்டால யூடியூப்ல அதில் தான் பார்த்து நானே வந்து ட்ரை பண்ணுவேன் ஏன்னா நான் தர்றவனுங்க பைத்தியக்காரனுங்க சை கேனத்தனமாக ஓட்டி சாவடிக்கிறானுங்க ஆ லூசு பயலுங்களால ஓட்டுறாங்க எங்கே போய் கோட்டையை பிடிக்க போகிறானுங்களா பைத்தியக்காரனுங்க இவனுங்க வந்து இடிச்சுட்டு சின்ன பசங்க மேலே தான் கம்ப்ளைண்ட் வரும் இவனுக்கு ஒழுங்காக ஓட்டல லெஃப்டில் இண்டிகேட்டர் போடல ரைட்டில் இண்டிகேட்டர் போடலன்ட்டு இந்த சிக்னலில் நிற்கிறதுக்கு அவர் அவங்க டிடக் டிடக் ஆட்டிகிட்டு வர்றாங்க ஆ ரைட்டு ஏய் ஃபோனை கீழே போட்டுறத எங்கள் வீட்டில் வாங்கி தர மாட்டாங்க வேறெல்லாம் ஏதோ நான் சம்பாரிச்சா கூட பரவாயில்ல எங்கடா இருக்கும் நம்ம டேய் மவுண்ட் ரோடு வந்திருக்கோண்டா ஆனால் நாய சுற்றி சுற்றி மவுண்ட் ரோடு கூப்பிட்டோன்ட்டியா சரி மேப் பார்க்காம வழி சொல்கிறியா அப்போ மேப்பை நம்ப கூடாதுல்ல அப்போ மேப் பார்க்காம வழி சொல்லு செரு பழையடிப்பா லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டா பாரிஸ் வரலடா பாரிஸ் இப்படி போகணும்னு போட்டிருக்குடா புரியுதாடா பாரிஸ் இங்கே வந்து 7 கிலோமீட்ரு அதுதான் நீ மேப் பார்க்கும் போது எனக்கு தெரியுமே நீ சுற்றி தான் கூப்பிட்டு போவேன்னு அப்போ தான் உன்ன மாதிரி டுபாகூர் மாண்டேனுங்களாம் ஹெல்மெட் போடுவானுங்க நீங்களாம் ஹெல்மெட்டுன்னு ஒன்று வச்சுருக்கியாடா இந்த மாதிரி ரோடு காலியாக இருந்துச்சுன்னா நம்ம ஜாலியாக ஓட்டலாம் ஒரே டிராஃபிக்காக இருந்துச்சுனாலே கையெலாம் வலிக்குது ரொம்ப அந்த அவங்க ஃபுல்லாக வண்டியாக இருக்கும் அதோட அனல் எல்லாமே நம்ம மேலே தான் காட்டுதா ஸோ ரொம்ப வேர்க்குது நம்ம வேறு வைசரும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ ரொம்ப ஓட்டவே கடுப்பாக இருக்குது இப்போ நான் வந்து இப்போ ஒரு லாங்கு போகிறோம் ஒரு 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் பைபாஸில் ஓட்டினா கூட அந்தளவுக்கு வந்துட்டு எங்களுக்கு டயர்டாகுது இதுவே சிட்டி உள்ளே ஓட்டினோம்னா பயங்கரமாக டயர்டாகுது ஸோ யாராச்சும் லாங்கு போனீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஜீன்ஸ் அவாய்ட் பண்ணிக்குவோம் ஸோ ஜீன்ஸ் போட்டு போனீங்க அப்படின்னா வந்து ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டும் போதே உங்களுக்கு வந்து லெக் ரொம்பவே பெயின் எடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ராக்ஸு ஷார்ட்ஸு அந்த மாதிரி லாங் போட்டுட்டு நீங்கள் இப்போ ஃபோட்டோஷூட் எப்படி அங்கே லொக்கேஷன் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் போவீங்க ஸோ ஒரு லெஃப்டா ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா அவுட்ஃபிட் ஒன்று வச்சுட்டு நீங்கள் அங்கே போயிட்டு கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு 400-500 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க அப்படின்றப்போ முடிஞ்ச அளவுக்கு ஜீன்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ஷார்ட்ஸு இல்லைனா ட்ராக்ஸு அந்த மாதிரி போட்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் டயர்டாகாது லெக் பெயின் அதெல்லாம் எதுவுமே வராது ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜீன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ட்ரெயின் எப்படி போனோம் இவனுக்கு காதும் கேட்காது கண்ணும் தெரியாது 6 மணிக்கு மேலே எப்படிடா போனோம் எப்படி போகணும் சாப்பிட்டியா ரெண்டு டூஸ் சாப்பிட்டியா ரெண்டு டூஸ் எப்படிடா போகணும் சரிங்கிறான் அவன் டோமர் மண்டைய தாஜ்மஹாலா இது தாஜ்மஹாலா அப்புறம் என்ன எல்லாரும் கிளம்பி டெல்லிக்கு போகிறாங்க என்னது கோபிரமா பிரவீனே நம்ம பீச் கிட்ட வந்துட்டோம் இது என்ன இடம் என்ன பீச்சு ஏய் பிரவீனே இது மெரினா பீச்சுடா பிரவீனே ஓ இதுதான் அந்த செஸ் போர்டா இதுதான் அந்த செஸ் போர்டு மாதிரி ரோடு சிக்னல் போட்டிருந்துச்சாடா சிக்னல் போட்டிருந்துச்சா நான் இந்த ரோட்டை பார்த்துட்டே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டேன்டா சிக்னலே பார்க்கல ஸோ இதுதான் நேப்பியார் பிரிட்ஜா இதுதான் சொல்லிட்டு இருந்தாங்களா மஜாப்பா மஜாப்பா ரோடு மஜாப்பா இந்த மாதிரி ரோடாக இருந்துச்சுன்னா வர்ற மாதிரி ஓட்டிகிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஜாலியாக இருக்கும் டிராஃபிக்னால் வெறுப்பாக இருக்கும் ஓட்டவே கையெல்லாம் வலிக்குது பிரேக் அடிச்சு பிரேக் அடிச்சு திருட்டு மொழி முழிக்கிறது பேர் ரெண்டும் பெரிய பருப்பு அப்படிதான் ஓட்டுவான் வெறி ஆயிட்டுக்கிறான் திடீர்னு உன்னை மேப் பார்க்க சொன்னதுக்கு நிறுத்தி நிறுத்தி நானே மேப் பார்த்துருக்கலாம்டா பிரவீன் நேரானா எப்படிடா
இது நேராமா உனக்கு? இது ரைட்டடா? ஐயா வஸ்ட்டடா பிரவீன் நீயானா? கட்டலாம் பண்ண மாட்டேன், போடுவேன். மைலேஜ் கொடுக்குதா? பெட்ரோல் இல்லையா? போடுறா, ஒரு 500 ரூபாய்க்கு போடுறா பெட்ரோலு. யாரா சொல்கிறது அதெல்லாம்? 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் வண்டி வெடிச்சிருமா? ஃபுல்லாக இருந்தால் வெடிச்சிருமாம்மா? ஆ ஆ 500 ரூபாய்க்கு போட்டாலாம் டேங்க் ஃபுல்லாகாது. ஃபஸ்ட்டு நீ இந்த மாதிரி லோவாக போட்டு ஓட்டிகிட்டு இருந்தனா ஃபியூல் ஐயோ வளருதே. ஃபியூல் இன்ஜெக்டர்னு ஒன்று இருக்கும்டா உள்ள, அது வீக் ஆகிடும். அப்புறம் அது 15,000 ரூபாய் எவ்வளோ லூசு பல. அலா டேய் பிரவீனே, நீ எங்கேயோ செருப்பாலேயே அடி வாங்க போகிற. ஆனால் அது மட்டும் எனக்கு தெரியுது. பிடிங்க சார், அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார். கட்டு கட்டுன்னு கட்ட போகிறோமா? இப்போ கடையை மூடிட்டு அவங்க வீட்டுக்கு போக போகிறாங்க. அதுதான் நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். புல்லட் பாண்டியா குதிரையில் போகிறாரா? ஏ ராயபுரமேனு 1 கிலோமீட்டர் தான் இருக்கா? பிரியாணி கடை எங்கே இருக்குன்னு தெரியல. கரெக்டாக 2.5 கிலோமீட்டர் இருக்குதா? வேர்க்குதாவா? உள்ளே ஃபுல்லாக வேகுது. சக வச்சிருவேன் பிரவீனே. உன்னை பார்க்குறியா? சட்டையை கேட்டி வண்டியை துவச்சிருவேன். டேய் பிரவீனே கம்முன்னுறா. குசும்பு பிடிச்சவங்க இந்த பிரவீனே. இவனுங்க லெஃப்ட் பார்க்க மாட்டானுங்க. தூர் இருக்குடா பிரியாணி கடை நிறையா. இன்னும் இவ்வளோ கூட்டமாக இருக்கு. டேய் கெருமை பிரியாணி கடை அது இருக்குடா. ஆமாம் அந்த கடை தானே? அந்த கடையா? ஸோ நாங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்லான்ட்டு 30 கிலோமீட்டர் தாண்டி வந்தோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆகி பிரியாணியே இல்லை. ஒரே ஒரு பிரியாணி, அதுக்கப்புறம் ஒரு டவா வேறு வந்தோம். ஸோ அந்த பிரியாணி ஃபுல்லாகவே மசாலாவாக தான் இருந்துச்சு, பட் நல்லா இருந்தது. ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் வேறு ஏதாவது கடையில் போய் சாப்பிட்லாம். ஏன்னா பசிக்குது. ஒரு பிரியாணி நாங்கள் 4 பேர் சாப்பிட்ருக்கோம். 4 பேர் தான் சாப்பிட்ருக்கோம். ஸோ பத்தில் நாங்கள் வேறு கடைக்கு போகிறோம். பாய் 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 பாய். ஸோ அங்கே பிரியாணி இல்லை, வெளியே எங்கேயும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும்போது மெரினா பீச்சுக்கு போகலான்னு ஒரு பிளான் பண்ணி மெரினா பீச்சுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பலூன் சுட்டோம். அந்த ஃபன்னை நீங்களே பாருங்க. என்னடா பண்ற? நீ அதை பார்க்கல தானே? மூஞ்சில் அடிக்க போது இப்ப ரெண்டுல இல்லை ரெண்டா ஏ வெயில வெடிச்சிருக்குண்டா அது. ஸோ பலூன்லாம் சுட்டு முடிச்சுட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்கும்போது இங்கே மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் இவங்ககிட்ட வந்து 2 பெரிய மீன் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் ஒரு மீன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பல்லுலாம் இருந்துச்சு. மனுஷங்களுக்கு பல்லு இருக்கிற மாதிரி அதில் பல்லுலாம் இருந்துச்சு. ஸோ அவங்ககிட்ட கேட்டோம் இந்த மீன் அப்படி தான் வரும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எறா, அப்புறம் சின்ன சின்ன மீன், அதுக்கப்புறமா 65 மீனில் வந்து 65 தரேன்னு சொன்னாங்க. ஸோ அது எல்லாமே சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கே வந்து ஒரு வழியாக கிளம்பிட்டோம். அண்ட் இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.